ஒரு அரசு சரியாக இல்லைன்னு வச்சிங்களா, மக்கள் வந்து ரொம்ப வருஷமாக பொறுத்து பொறுத்து இருந்து பார்த்து வெகுண்டெழுந்து என்றைக்கோ ஒரு நாள் அந்த அரசை தூக்கி எறிஞ்சிருவாங்க. வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கதை பலவும் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும் போதெல்லாம் எவ்வளோ அதிகாரம் படைத்த அரசாக இருந்தாலும் மக்களோட சக்திக்கு முன்னாடி அது வந்து தூசுதான்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போது நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாசிசம். இப்போ இந்த ஃபாசிசம் பற்றி நமக்கு நிறையாவே வந்து கேள்விப்பட்டுருக்கோம். ரீசெண்ட் ஒரு 8 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபாசிசம் பற்றி நம்ம நிறையாவே கேள்விப்பட்டுக்கிட்டே வரோம். இந்த ஃபாசிசத்தை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அறிமுகப்படுத்தினது, மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை ஒரு சித்தாந்தமாக உருவாக்கி அது ஒரு கட்சியாகவே உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெனிட்டோ முசோலினி, அதாவது முன்னாள் இத்தாலி அதிபர். அதாவது வேர்ல்டு வார் சமயத்தில் அவர் வந்து இந்த ஃபாசிசம் கொள்கையை கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு பரப்பி மக்களும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்க அந்த ஆட்சியும் பிடிச்சாங்க. பல வருஷமாக அவங்களும் ஆட்சியும் செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன். இப்போது மக்களுக்கு அந்த ஃபாசிசம் பிடிச்சதுனாலவா அப்படின்னு கேட்டால் இல்லை, அந்த காலத்தோட சூழ்நிலை பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சு. இத்தாலி மக்கள் எல்லாருமே அதை நம்பினாங்க. அதனால் வந்து பெனிட்டோ முசோலினி கையில் அது கிடச்சிச்சு, அவர் அதை வச்சு ஆட்சி பண்ணார். ஆனால் இப்போது என்ன பிரச்சனை இங்கேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ அந்த ஃபாசிசமை நம்பி மக்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு அது போக போக பிடிச்சிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த ஃபாசிசமோட இறுதி எங்கே போய் முடியுதுன்னா மக்களை அடக்குமுறை பண்ணது தான் அப்படின்னு தெரிய வரும்போது மக்களே அதுக்கு எதிரானவங்களாக மாறினாங்க. அதாவது பெனிட்டோ முசோலினி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அங்கே இத்தாலியில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அதை வச்சு, அதாவது எப்படின்னா தன்னை ஒரு ராஜாவாக பாவிச்சு அங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபாசிசம்ங்கிறது ரொம்பவே இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு அடிப்படைவாதம். அதாவது என்னன்னா தேசியவாதம், ராணுவத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும், இது மட்டும் இல்லாம ஜனநாயகத்துக்கு எதிரான கருத்துக்கள் நிறைய இருக்கும், ஜனநாயகத்துக்கு எதிரான அரசியல் தான் வந்துட்டு ஃபாசிசம்னு வச்சுங்களேன். இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை சட்டமாக ஏற்றிட்டு அதை வந்து அவங்க வந்து ஜனநாயகம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயந்தான் ஃபாசிசம், இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு அடிப்படைவாதம். இதைத்தான் வந்து பெனிட்டோ முசோலினி பண்ணார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொருளாதாரங்கிறது அந்த நாட்டை ஏற்ற மக்களுக்கு தான். ஆனால் இவங்களோட கண்ணோட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரங்கிறது அங்கே இருக்கிற முதலாளிங்க தான் வந்து அந்த நாட்டோட பொருளாதாரத்தையே வச்சுருக்காங்க அப்படின்னு இவங்க நம்புவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏத்தாப்புல தான் அந்த பொருளாதார அமைப்பையே அவங்களும் உருவாக்குவாங்க. இதுதான் வந்து ஃபாசிசம்னு வச்சுங்களேன். இந்த ஃபாசிசம் மூலமாக ஆட்சியை பிடிச்ச பெனிட்டோ முசோலினி போக போக மக்களோட வெறுப்பையே நிறையா சம்பாதிக்க ஆரம்பித்தார். என்னென்னா மக்களுக்கு எதிராக வந்து நிறையா விஷயங்கள் செஞ்சாங்க. அதாவது மக்கள் இவங்களை எதிர்த்து வந்தால் அவங்கள உடனடியாக வந்து அவங்களை கொலை பண்றது, அவங்களுக்கு எதிராக வந்துட்டு தூக்கி ஜெயிலில் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இன்னொன்று அது வேர்ல்டு வார் சமயங்கிறதுனால வேர்ல்டு வார் 2 அப்போ அவர் ஹிட்லர் கூட கைகோர்த்திருந்தார். ஹிட்லர் கூட கைகோர்த்திருக்கும் போது மக்கள் எல்லாருக்குமே அது வந்து பிடிக்கல. பெனிட்டோ முசோலினி வரும்போது மக்களோட ஆதரவோட தான் வந்தார். ஆனால் அந்த ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கிட்டேருந்து விலகி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவரோட ஆட்சியிலேருந்து தூக்கி எறிய வீசினாங்க. அதுக்கப்புறமா அவர் மக்களை பார்த்து பயந்து பயந்து ஓடி ஒளிய ஆரம்பித்தார். இதுக்கப்புறமா ஒரு நாள் இத்தாலியிலேருந்து சுவிட்சர்லாந்து எப்படியாச்சும் ஓடிடலான்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும்போது தான் மிலான் பகுதியில் வடக்கில் அங்கே இருக்கிற மக்கள், அதாவது அங்கே இருக்க கழகக்காரர்கள்ட்ட பிடிபட்டார். பிடிபட்டதுக்கு அப்புறமா அவரும் அவர் கூட வந்து அவரோட காதலையும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டாங்க. கொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களோட சாவுங்கிறது இனிமேல் ஃபாசிசம் அப்படிங்கிற கொள்கையை வச்சுக்கிட்டு எவனுமே இங்கே அரசியல் பண்ண வரக்கூடாது அப்படிங்கிற அந்த மக்களோட நோக்கம் வந்து இருந்து அதனால என்ன பண்ணாங்கன்னா அங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு நடு இடமா பார்த்து அந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட மாமிசம் தொங்க விடுற கொக்கியில் அப்படியே தலைகீழ தொங்க விட்டு ரெண்டு பேரையும் வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா அவங்க கூட இருந்த ஃபாசிசம் ஆதரவாளர்களையும் அந்த இடத்துல தொங்க விட்டாங்க. இதுக்கப்புறமா அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே உடல், அதாவது அந்த சடலத்து மேலே வந்து காரி துப்பி அப்புறம் அழுகின பழத்தால் அடித்து இந்த மாதிரி ரொம்பவே மோசமாக அவங்கள வசப்பாடி திட்டி அவங்களுடைய சாவுங்கிறதே மிகவும் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. அதாவது ஒரு காலத்தில் தன்னை எதிர்க்கவே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தார் முசோலினி. ஆனால் அவருடைய சாவு பார்த்திங்கன்னா மக்கள் கையாலே அடிபட்டு மிதிபட்டு சாவுங்கிற ரேஞ்சுக்கு வந்துச்சு. இது இவருக்கு மட்டுமா நடந்துச்சான்னு பார்த்தா வரலாறுல பல அரசியல்வாதிகள், அதாவது தன்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அதிகார போதையில் இருந்த பல அரசியல்வாதிகளோட நிலைமை கடைசியில் இவ்வளோ மோசமாக போய் முடிஞ்சிருக்கு. ஈவன் வந்து நம்ம ஹிட்லரோட டெத்துமே நம்ம அப்படி தான் எடுக்கணும். அவர் மக்கள்கிட்ட மாட்டினோம்னா நம்ம கைமா பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து யார்கிட்டையும் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடி போய் பங்குக்குள்ளே ஒளிஞ்சிட்டு தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்டார். அதாவது அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன வேணால் ஆடலாம், பட் ஆனால் அவங்களோட முடிவுங்கிறது ரொம்பவே மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை.
இதே போல தான் வந்து ரீசன்ட் பாஸ்ட்ல நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2011 கடாஃபி, அதாவது கடாஃபி பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லலாம். அதாவது அவருடைய கொள்கைங்கிறது வந்து கேபிட்டலிசத்துக்கு எதிரானது, அமெரிக்காவுக்கு எதிரானது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகே தான். ஆனால் 40 வருஷமாக அந்த மக்களை அவர் ரொம்ப அடக்குமுறைக்கு ஆளாக்கினதுனால தான் அவர் கடைசியில் அவரோட சாவுங்கிறது மக்களாலேயே அடிபட்டு மிதிப்பட்டு செத்தார். இது உண்மை. இந்த உண்மையை பலருமே இப்போ வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயக்கனாக என்ன காரணம்னா அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு எதிராக அவர் செயல்பட்டதுனால அமெரிக்காவுக்கு எதிரானவங்க நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே கடாஃபியை ஆதரிச்சாங்க. அப்போ அங்கே இருந்த மக்கள் வந்து கொன்னதே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால தான் வந்துட்டு ஏற்படுத்தி கடாஃபியை கொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அங்கே இருக்கிற மக்கள், கடாஃபி 40 வருஷமாக அங்கே ஆண்டிருக்காரு, அவர் ஆண்டதுக்கு கீழே இருந்த மக்கள் தான் அந்த அடக்குமுறையை அனுபவிச்சாங்க. அவங்க அனுபவிச்சதன் வெளிப்பாடு தான் அந்த அரப் ஸ்பிரிங்குங்கும் போது மக்களுக்கான அந்த தகுந்த நேரம் கிடைக்கும் போது அதை அவங்க வந்து ரொம்பவே மோசமாக பிரதிபலிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆமாம், என்றைக்குமே வந்து ஒரு கொலைங்கிறது தீர்வு கிடையாது தான், ஜனநாயகம்னு எடுத்து பார்த்தா. ஆனால் அவங்க பண்ண அடக்குமுறைக்கு மக்களோட வெளிப்பாடுங்கிறது அந்த ஆபரேஷன் வந்து ரொம்ப பெரிய வயலன்ஸாக போகி அவங்கள மக்களே கூட்டமாக சேர்ந்து அடித்து கொல்லக்கூடிய நிலைமையில் கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்போது சார் மன்னர் எடுத்துக்கிட்டால் கூட, அதாவது ரஷ்யன் ரெவல்யூஷனுமே எடுத்துக்கிட்டால் கூட, அந்த 300 வருஷமாக அவங்களுடைய ஏகாதிபத்தியத்துக்கு கீழே இருந்த மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் அந்த வர்க்க போராட்டம்னு ஒன்று உருவாகி கடைசியில் வந்து அவருடைய குடும்பம், அதாவது இப்போது சார் மன்னர் தான் தப்பு பண்ணாருனாலும் அவருடைய குடும்பமும் சேர்ந்து அனுபவித்தாங்க. அதாவது போஷே படைகளால் அந்த குடும்பமே சேர்த்து ரொம்ப மோசமாக கொல்லப்பட்டுச்சு. யாரோ ஒருத்தங்க அதிகாரத்தை வச்சு பண்ணுற இந்த விஷயம் வந்து அவங்க குடும்பத்தையும் இவ்வளோ மோசமாக பாதி ஏற்படுத்துது. ஏன்னா இது வந்து சமூகங்கிறது ஒரு ரொம்ப பெரிய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை யார் வந்து சுமக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான். என்றைக்குமே இந்த அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான், இது மக்களுக்கானது தான், அதிகாரம் படைத்த அரசியல்வாதிகளுக்கானது இல்லை அப்படிங்கிறது வரலாறு எப்போவுமே சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்குது. அதை அரசியல்வாதிங்க எப்போதான் புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது. ஆனால் மக்கள் என்றைக்குமே கூட்டமாக சேர்ந்தாங்கன்னு வச்சிங்களேன், அரசியல்வாதிங்க அவ்வளோதான்.